புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. அன்பான காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 8ஆம் வகுப்பு L6. L6 இலக்கண பகுதியில் வேற்றுமை பற்றி மேற்சென்ற வகுப்புகளில் பார்த்தோம். வேற்றுமை அதாவது பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை என்பதையும் அதனுடைய உறுப்புகள் வேற்றுமையினுடைய உறுப்புகளை பற்றியும் வேற்றுமை 8 வகைப்படும் என்பதையும் பார்த்தோம் அல்லவா. முதல் வேற்றுமை முதல் 8ஆம் வேற்றுமை ஈராக 2 வகுப்புகளில் வேற்றுமை பற்றிய விளக்கங்களை பார்த்தோம். இப்போது பயிற்சியை பார்க்கலாம். கொடுத்த இடங்களை பொருத்தமான சொல்லால் நிரப்புக. மதியழகன் வந்தான் என்பது டேஷ் வேற்றுமை. இங்கே 3 வேற்றுமை கொடுத்துருக்குறாங்க. 3ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, முதல் வேற்றுமை. இப்போது முதல் வேற்றுமைக்கு குருபி இல்லை. இப்போது மதியழகன் என்பது ஒரு எழுவாய், ஒரு பெயர், ஒரு வினை. ஒரு எழுவாய் சாதாரணமாக ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால இது முதல் வேற்றுமை. இது எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கே 3ஆம் வேற்றுமைக்கு உண்டான ஒரு புக்குவோ இல்லை ஐ ஆலோ இந்த எந்த வேற்றுமையினோட உறுப்புகளும் இல்லாததுனால இது எழுவாய் வேற்றுமை. மதியழகன் வந்தான் என்பது முதல் வேற்றுமை. செயற்படு பொருள் வேற்றுமை எனப்படுவது டேஷ் வேற்றுமை. இங்கே முதல் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்குறாங்க. 2ஆம் வேற்றுமைக்கு தான் செயற்படு பொருள் வேற்றுமை என்ற ஒரு பெயரும் உண்டுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ 2ஆம் வேற்றுமை என்பது சரியான விடை. 3வது பாருங்கள், பெயர் சொல்லை கர்த்தாவாக மாற்றுவது. ஆல் ஐ ஆல் 3ஆம் வேற்றுமைக்கு உருவான ஆள் தான் ஆள், ஆண், ஒடு, ஓடு என்பன 3ஆம் வேற்றுமை உறுப்புகள். இதுதான் கருவி பொருள், கர்த்தா பொருள், உடனிகழ்வு பொருள் வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ பெயர் சொல்லை கர்த்தாவாக மாற்றுவது 3ஆம் வேற்றுமை. 4 பாருங்கள், கிழமை பொருளில் வருவது. கிழமைனா உரிமை. உரிமை பொருளில் வருவது 2ஆம் வேற்றுமைக்கு உருபு ஐ, 3ஆம் வேற்றுமைக்கு ஆல், 4ஆம் வேற்றுமைக்கு கு, 5ஆம் வேற்றுமைக்கு இன், 6ஆம் வேற்றுமைக்கு அது, 7ஆம் வேற்றுமைக்கு கண். இந்த 6ஆம் வேற்றுமையில் தான் எனது அப்படின்னு, என்னுடையது அப்படின்னு, எனது பொருள், எனது புத்தகம், எனது பேனா அப்படின்னு உரிமைக்காக சொல்கிறது எனது அப்படின்றது. ஸோ இங்கே 6ஆம் வேற்றுமை தான் கிழமை பொருள். கிழமைனா உரிமை, உரிமை பொருள் வருவது 6ஆம் வேற்றுமை. ஓ 4 ஃபிலிப்ஸையும் பார்த்தோம் இல்லையா. நிரப்புக, முதல் வேற்றுமை அதாவது முதல் கொட்டிட்டத்துக்கு முதல் வேற்றுமை, 2வதுக்கு 2ஆம் வேற்றுமை, 3வது பெயர் சொல்லின் கர்த்தாவாக மாற்றுவது 3ஆம் வேற்றுமை, கிழமை பொருள் வருவது 6ஆம் வேற்றுமை. கொள்ளிடங்களை நிரப்புக பார்க்கலாம். முதல் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என வழங்கப்படும். முதல் வேற்றுமைக்கு உருபு இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதனால் ஒரு எழுவாயை கொண்டு அந்த வேற்றுமை அமைவதனால அந்த வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை என்ற வேறு ஒரு பெயரும் இருக்குது அப்படின்றது பார்த்தோம் அல்லவா. ஸோ முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை என வழங்கப்பெறும். எழுவாய் வேற்றுமை அதில் எழுதியிருக்கிறாங்க. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என வழங்கப்பெறும். 2 பாருங்கள், இல் உருபு 7ஆம் வேற்றுமையில் என்ன பொருளில் வரும் பார்த்திங்கன்னா, இதே இல் உருபு 2 இடத்துல வருது. 7ஆம் வேற்றுமையில் வருது ஐயால் கு இன் இல், அதாவது 4ஆம் வேற்றுமையிலையும் வருது இல் என்னும் உருபு. அப்போது என்ன பார்க்கணும், இப்போ 7ஆம் வேற்றுமையில் எந்த பொருள் இடப்பொருளில் வருது, 5ஆம் வேற்றுமையிலும் வருது, 7ஆம் வேற்றுமையிலும் வருது. 7ஆம் வேற்றுமையில் இடப்பொருளில் வரும். மூன்றாவது ஃபில்லப் பாருங்கள், 8ஆம் வேற்றுமை டேஷ் என அழைக்கப்படும். 8ஆம் வேற்றுமை என்ன, தூரத்தில் இருக்கிறவங்களை அழைக்கிறதுக்காக விழித்தல், விழித்தல்னா நீட்டி அழைத்தல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 8ஆம் வேற்றுமை விழிவேற்றுமை, விழிவேற்றுமை என அழைக்கப்படும்.
வெளி வேற்றுமை எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமை என அழைக்கப்படும். நான்காவது ஃபில்ல பாருங்கள். கருவிப்பொருள் டேஷ் டேஷ் என இரண்டு வகைப்படும் கொடுத்துருக்குறாங்க. கருவிப்பொருள் முதற்கருவி துணைக்கருவி என இரண்டு வகைப்படும். அதாவது அந்த பொருளே அந்த பொருள் அதாவது ஒரு பொருளே அந்த இன்னொரு பொருளாக மாறுவது முதற் பொருள். அந்த பொருளை செய்வதற்கு துணை நிற்பது துணைக்கருவி. முதற்கருவி துணைக்கருவி. முதற்கருவி கமா துணைக்கருவி. கருவிப்பொருள் முதற்கருவி துணைக்கருவி என இரண்டு வகைப்படும். அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். மூன்றாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமையினுடைய உருவு ஆள். இங்கே மரம் கூட்டல் ஆள் மரத்தால் மரத்தால் செய்தது என்பது மூன்றாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை உருவு வந்து கண். கிளியின் கண் குய் கிளையின் கண் குயில். இது இரண்டு. இரண்டாம் வேற்றுமை வந்து உருபு வந்து ஐ அணையை கட்டினான். ஐந்தாம் வேற்றுமையின் ஒரு உருபு இல் கல்வியில் பெரியர் கம்பர். நாலு மூணு இரண்டு ஒன்று இரண்டு இது வரிசை. வினாவிடை பார்க்கலாம். வேற்றுமையாவது யாது அதன் வகைகள் யாவை. ஆரம்பத்தில் இருக்கிறது பாருங்கள். வேற்றுமையாவது யாது அதன் வகைகள் யாவை. இங்கே பாருங்கள். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். பெயர் சொல்லின் இங்கே பொருள் வரணும். இங்கேயும் திரும்பாங்க பொருள் போட்டிருக்காங்களே அதே பொருள் இங்கே போட மாட்டுட்டாங்க. பொருளை வேறுபடுத்துவதற்கு பயன்படும் உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள் எனப்படும். இங்கே பொருளை எழுதணும். ஐ ஆல் கூ இன் அது கண் என்பன வேற்றுமை உறுப்புகள் ஆகும். வேற்றுமை முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை என எட்டு வகைப்படும். இதிலிருந்து இதுவரைக்கும் முதல் வினாவிற்கான விடை. இதிலிருந்து இதுவரைக்கும் நடுவில் இங்கே பெயர் சொல்லின் பொருளை இந்த இடத்துல நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். இங்கே பொருளைன்னு எழுதணும். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவதற்கு பயன்படும் உறுப்புகள் அப்படின்னு முதற் கேள்விக்கு விடை. இரண்டாவது வினா பாருங்கள். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எவ்வப்பொருளில் வரும். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ. அது ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை என்னும் ஆறு வகை பொருளில் வரும். ஒரு சில ஒரு இரண்டு மூன்று உதாரணம் எழுதிக்கோங்க. இது இரண்டாவது வினாவிற்கான விடை. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எவ்வளவு வரும்ன்றது மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. நாம் ஒரு சில உதாரணங்களை எழுதிக்குவோம். மூன்றாம் வினா பார்க்கலாம். மூன்றாவது வினா மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் இங்கே பாருங்கள். மூன்றாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் ஆள் ஆண் ஒடு ஓடு என்பன. மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் தம்மை ஏற்கும் பெயர் சொல்லின் பொருளை கருவி கர்த்தா உடனிகழ் பொருளாக வேறுபடுத்தும். இதில் வரைக்கும் மூன்றாவது வினாவிற்கு விடை. நான்காவது வினா கர்த்தா பொருளை கர்த்தா பொருள் எத்தனை வகைப்படும் சான்று தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். கர்த்தா பொருள் ஏற்றுதல் கர்த்தா ஏவுதல் கர்த்தா என இரு வகைப்படும். சான்று தச்சனால் கதவு செய்யப்பட்டது இது ஏற்றுதல் கர்த்தா தானே செய்வது. அரசனால் கோவில் கட்டப்பட்டது இது ஏவுதல் கர்த்தா தான் செய்யாமல் பிறரை செய்ய வைப்பது. இதுதான் நான்காவது வினாவிற்கான விடை. ஐந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு யாது அது எவ்வப்பொருளில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான்காம் வேற்றுமை உறுப்பு நான்காவது வேற்றுமை பாருங்கள். நான்காம் வேற்றுமை உறுப்பு
கு இது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருளில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாலு உதாரணம். இது வரைக்கும் ஐந்தாவது வினாவிற்கு விடை. ஆறாவது வினா பாருங்கள். ஆறாம் வேற்றுமை உருபுகள் எவ்வப்பொருளில் வரும் விளக்குக. விளக்கத்தை கேட்டிருக்காங்க ஆறாம் வேற்றுமை உருபு. ஸோ ஆறாம் வேற்றுமை உருபுகள் அது ஆது அ என்பனவாகும். அது ஆது என்பன உரிமைக்கும் சிங்குலருக்கும் அ என்பது பன்மைக்கும் ப்ளூரலுக்கும் வரும். ஆறாம் வேற்றுமை உருபுகள் கிழமை அதாவது உரிமை எனது என்னுடையது அப்படின்ற எனது எனது எனாது இன்னும் உரிமையாக சொல்வதற்கு அதனால் உரிமை பொருளில் வரும். எனது வீடு அது எனாது பெட்டி ஆது. ஆறாம் வேற்றுமைக்கு உடைய என்னும் சொல் உருபாக வரும் என்னுடைய கருவி. இது வரைக்கும் ஆறாவது வினாவிற்கு விடை. வேற்றுமை வேற்றுமை பார்த்தோம். வேற்றுமையின் விளக்கங்களை பார்த்தோம். வகைகளை பார்த்தோம். வகையில் ஒவ்வொன்றையும் விளக்கமாக பார்த்தோம் அல்லவா. பயிற்சியை பார்த்தோம். வினாக்களுக்கு விடை எழுதுங்க, படிங்க, இலக்கணத்தை புரிஞ்சிக்கோங்க. நன்றி.